இப்படி ஒரு நிலை எனக்குள்ள இருக்கிறத நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னுடைய முயற்சினால நான் கொண்டதில்லை, எந்த முயற்சிக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஏற்கனவே என்கிட்ட இருந்திருக்கு. அப்படி என்கிட்ட இருந்த உடனே நான் இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்குமே சொந்தமானதான், எல்லாருக்குமே இது இருக்குது. இப்படி தனக்குள்ள இருக்கிறத யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களும் எல்லா பிரச்சனைகளுமே விடுபட்டுருவாங்க. நீ சொல்லி அதுக்கு அப்புறம் ஒரு பேர் வச்சுக்கிட்டார், நிர்வாண நிலைகிட்ட ஒரு பேர் இருக்கு. இப்போ உங்க பேர் அன்னைக்கு புத்தர் என்ன கண்டுபிடிச்சார்? இப்போ அவர் எல்லாரையும் மாதிரி அவர் பயணங்கள் பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியுது. என்ன லம்ப பண்ணியிருக்காரு, என்ன லம்ப பயிற்சி பண்ணி பார்த்துருக்காரு, முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்த வரைக்கும் நமக்கு தெரியுது. இப்போ நாமும் அதே மாதிரி தான் என்ன லம்ப முயற்சி பண்ணி தடுமாறி கலையிறோம். ஏன்னா கடைசியில் அவருக்கு வந்து அந்த கிளைமாஸில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறது, ஏதோ ஒரு மாற்றம் அவர் கேட்கணும். அது என்ன மாற்றம், அது என்னத்தை கண்டுபிடிக்கிறார்? புத்தர் தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சாராம். நம்ம ஞானிகள் சாஸ்திரங்கள்லாம் இதை பற்றி எதுவுமே சொல்லலையா? இப்போ நம்ம சாஸ்திரங்கள் எத்தனை சொன்னால் நிர்வாண நிலை, முக்தி, மோட்சம், லிபரேஷன், விடுதலை, இப்படி நல்லமும் பெயர் கொடுத்து சொல்லுவோம். இதெல்லாம் ஒன்று தான், அவர் கண்டுபிடிச்ச நிலையும் நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறதும் ஒன்று தான். நம்ம மகான்களும் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த லாங்குவேஜில் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடாகும். இப்போ உண்மையில் இன்றைக்கி புத்தர் என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைன்னா என்ன? நமக்குள்ளே ஏற்கனவே அப்படி ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால் ஏன் அது நமக்கு தெரியல? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இது வந்து நமக்கு சொல்லப்பட்டது வந்து ஆன்மா, பிரம்மம், இறைவன் என்னெல்லாமோ சொல்லி நம்மளை வழி நடத்துறதுக்காக எங்கள் என்னெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அது என்ன வந்து நம்முடைய மனசை பற்றி தெரிகிறதுக்கு தான் அவங்க நம்மளை சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போய் கடைசியில் நம்முடைய மனசை தெரிஞ்சிக்க, மனசை புரிஞ்சிக்கங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. மனது சொல்றதுனால மந்திரம் ஜபிக்க வேண்டாங்கிற மாதிரி கடைசியில் மனசில் தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி முதல்ல எங்கெங்கேயே கூட்டு போகிறாங்க. ஆன்மாவை காட்டுறேன் கூட்டு போகிறாங்க, இறைவனை காட்டுறேன்னு கூட்டு போகிறாங்க, எங்கெங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போய் கடைசியில் வந்து நம்முடைய மனசு தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்போ அந்த மனசில் வந்து என்ன செயல்படுது, மனதினுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தான் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் ஒரு டிசைனிங் ஃபேக்டர். இந்த ஞானம், லிபரேஷன்ங்கிறது எல்லாமே நம்முடைய மனதினுடைய இயக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மனசை பொறுத்தளவில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மனசுனா என்னங்கிறது தெரியும். இப்போ அதையுமே நம்ம வந்து நிறைய அதுக்குமே மனசை பற்றி நிறைய ஃபிலாசபி நல்லா இருக்கும். இப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து ரொம்ப ஃபிலாசபிக்குள்ளெல்லாம் போகணும். ஒரு சராசரி மனிதன் புரிகிற மாதிரி மனசை வந்து நம்ம வந்து ஒரு எளிமையாக அது ரெண்டு விதமாக நம்ம பிடிச்சிருக்கோம். மனசில் வந்து அறிவுன்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம், இதெல்லாம் நமக்கு அறிவுன்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர் படிக்கிறார், இன்ஜினியர் படிக்கிறார், இதெல்லாம் அறிவு தான். அறிவை சேகரித்து அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம செயல்கள் போகிறோம். மனசில் இன்னொரு பகுதி என்னன்னா நம்முடைய எமோஷன்ஸ், எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு, இந்த உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து அதுபோக்கில் வருது. அதுபோக்கில் வரக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாதனால அது அங்கே தான் நமக்கு போராட்டமே இருக்கு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து நாம் சொல்கிறது கேட்க மாட்டோம். எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் எல்லோரும் வரணும். ஆனால் வர்றது எல்லாமே அதுக்கு விரோதமாக இருக்கும். டென்ஷன் வருது, பயம் வருது, துக்கம் வருது, இதாக தான் இருக்கும். இந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிடுறது, இதை ஞானிகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கு.
அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஞானிகளை பற்றி எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணாலும் நானும் போயிட்டு. இப்போ உண்மையில் எல்லா ஞானிகளுமே இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க, இதில் தான் தீர்வு கிடைக்குது அவங்களுக்கு. சிலவங்களுக்கு என்னங்கன்னா ஏதோ பயிற்சினால் கிடைக்குது, சிலவங்களுக்கு என்னங்கன்னா அவங்கள அறியாமலே இருந்தது இப்போ அவங்கள அறியாமலே இந்த தீர்வுக்கு வந்துடுறாங்க. முயற்சி பண்ணி வந்தாலும் சரி, அவங்கள அறியாமலே வந்தாலும் சரி, தீர்வு எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம், அவருக்கும் அந்த தீர்வு கிடைச்சிது. இப்போ உண்மையில் அவர் என்ன தீர்வு அவருக்கு கிடைச்சிது, அவர் என்ன அதை கண்டுபிடிச்சார், நிர்வாண நிலை ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறார், உண்மையில் அது என்ன. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவை, அரசவையில் ஒரு ஞானி வாரார். அப்போ அந்த அரசவையில் ஒரு மன்னர் வந்து அந்த ஞானிக்கிட்ட அவருடைய பிரச்சனைகளை சொல்கிறார், எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, இதை கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவருடைய பிரச்சனையெல்லாம் நீ ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு, நான் சரி பண்ணிடுறேன். அப்போ அந்த மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி பிரச்சனைகள் வந்து என்னுடைய மனசில் இருக்குது, வெளியே இருந்தால் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனை என்னுடைய மனசில் இருக்குது, மனசில் இருக்க பிரச்சனை எப்படி சாமி நான் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும், என்னுடைய மனசுக்குள்ளெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போ மனசில் உள்ளதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டம் தான், அவங்க ஒன்று பண்ணு, உன் மனசுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இருந்ததுன்னு சொன்னால் அது எங்கேயாவது இடத்துல இருக்கும், உன் மனசுக்குள்ள அது எந்த இடத்துல இருக்குன்னு அதை அப்படி மட்டும் லொக்கேட் பண்ணு, நான் அதை அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேன். அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறேன், பிரச்சனை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறேன். எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாமி உள்ளே எட்டி பார்த்துட்டு அவளை உடனேயுமே காணுமே. அப்போ நீ தானே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னால், இப்போ பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறிய, உண்மையிலே பிரச்சனை இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. இப்போ நாம் வந்து இந்த ஆன்மீகம் அதை தின்ட்டு என்னெல்லாமல் ஈடுபடுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுறது, நிம்மதியாக எப்படி வாழ்றது, இதுக்கு தான் நம்ம தீர்வு கேட்டு என்னெல்லாமல் பண்ணணும். இப்போ உண்மையிலே வந்து இருக்கிற பிரச்சனையை தீர்வு கேட்குறோமா அல்லது இல்லாத பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா. இப்போ இதே மாதிரிலாம் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு நண்பர் கேள்வி கேட்குறார், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கள், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட், கோபப்படுறது சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் ரெமெடி கேட்குறாரு. இப்போ அவரை விளையாட்டாக பேசணும், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அது எனக்குமே கஷ்டமாக, அதனால் நம்ம ரெண்டு பேரும் அதில் ஒரே கட்சி தான், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் தான், அதனால் நான் உங்களுக்கு வழி இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சுலபமானிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நிரூபிச்சு காட்டுங்க. கோபப்படுறது சுலபம், கஷ்டம்னா நான் ஒன்றும் சொல்ல செய்ய சொல்ல மாட்டேன், நீ சுலபம்னு சொல்லிட்டீங்க, அது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க, நானும் சுலபம் தான் ஏற்றுக்கிறேன். இப்போ நம்முடைய மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் ஏதோ நம்ம சொன்னால் கேட்கும், வானா வரும் போனால் போகுங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு எண்ணம் நமக்கு இருந்துட்டு, அதனால தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த பாடுபடுறோம். இப்போ என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும்,
இந்த எமோஷன்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியல. ஞானிகள் மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வழியில் அதை சால்வ் பண்ணிட்டாங்க. அது என்ன எப்படி சால்வ் பண்ணாங்க? இப்போ புத்தர் இதை பார்த்தோம், அவர் எப்படி சால்வ் பண்ணார்? இப்போ இது நம்முடைய எத்தனையோ எமோஷன்ஸுக்கு உதாரணமாக பயம் வருது, துக்கம் வருது, கோபம் வருது. இந்த உணர்ச்சிகள் வந்து, ஒரு உணர்ச்சி நமக்கு வருதுன்னு சொன்னால் அது நம்மகிட்ட எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? ஒரு நாள் இருக்குமா, அல்லது ஒரு மாதமாக இருக்குமா, அல்லது மணிக்கணக்கில் இருக்குமா? இப்போ இது வந்து விஞ்ஞானிகள் வந்து அறிவியல் ரீதியாக அதை வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 பங்கு தான். ஒரு வினாடிங்கிறதே ஒரு சுடற்போட நேரம். இதை நீங்கள் 60 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் வரும்? அவ்வளோ நேரம் தான் ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி வெடிச்சு செதறி அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கும். உண்மையிலே இங்கே நம்ம ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம வந்து அது மறைஞ்சி போகும்போது தான் வந்ததே தெரியும். அது மறைஞ்சி போனால் தான் நம்ம இருக்குன்னு நினச்சி அது சம்மந்தமாக நம்ம ரியாக்ட் பண்ணிக்கணும். நம்ம எமோஷன் சம்மந்தமாக நமக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. உண்மையிலே என்னென்னா எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அவங்க எதையோ விசேஷமான அறிவை வச்சு விசேஷமாக என்னத்தை எதையுமே கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமே அவங்களுடைய இயலாமை ஒத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த நிலையில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த எமோஷன்ஸ் அதுவாகவே போயிடும். நம்முடைய எமோஷன்ஸ்லாம் அதுவாகவே போகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன்ங்கிறது. வேறு லிபரேஷனுக்குன்னா நாம் ஏதோ வானத்துலேருந்து ஏதோ வரணும்னு எதிர்பார்த்துக்கோம். இது வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய எமோஷன்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து நேச்சுரலாக ஃப்ளோ ஆகி போகிறது தான் லிபரேஷன்ங்கிறது. இது எல்லாருடைய மனசும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. எல்லாருடைய மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். நம்ம ஆன்மீகத்தில் உச்சமான நிலைன்னு சொல்கிறது வந்து நம்முடைய இயற்கையான நிலை. நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையை லிபரேஷன் தான். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிடாமல் அதோட போராடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, எனக்கு இது வேணும், இது வேண்டான்னு சொல்லி நம்முடைய எமோஷனை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். நம்ம போராடுறதெல்லாம் வீண் வேலை, அர்த்தம் இல்லாத வேலைன்னு சொல்லி நம்ம எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோமோ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். நம்முடைய இயலாமையை கண்டுபிடிச்சோன்னா நம்ம சும்மா உட்காந்துறோம். அவ்வளோ இல்லை, நான் என்னுடைய இயலாமை என்னை ஏற்றுக்கிட மாட்டேன், நான் போராடி ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் போராடிட்டே தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போராட்டம் நிற்காது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் என்னெல்லாமோ நிறைய முயற்சி பண்ணி பார்த்து அந்த முயற்சியில் எந்த முயற்சியிலையுமே எந்த இதுலையும் நமக்கு கிடைக்கலங்கக்கூடிய ஒரு நிலையில தான் நாம் எல்லா முயற்சியிலையும் கைவிட்டு உட்கார்றது தயாராக இருக்கும். ஆனால் நம்ம அறிவுபூர்வமாக நல்ல முறையில் நம்ம என்கொயரி பண்ணி விசாரித்தோம்னா, ஒரு 14 பையனுக்கு புரியக்கூடிய மாற்றம். நம்முடைய தகுதி என்ன, நம்ம எதை நோக்கி போராடுறோம், நமக்கு என்ன செய்யணும், எதை அடையணுங்கிறதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம், ஒரு இன்டலெக்சுவல் மேட்டர். யார் வேணாலும் முறிஞ்சிடக்கூடிய மாற்றம். இதுக்கு பெரிய கிரேட்டஸ்ட் விஸ்டம் எதுவுமே தேவை. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நம்மளால் நாம் என்ன நினைக்கிறோம், விடாப்பிடியாக ஒரு பிடிவாதமாக நாம் வந்து நம்முடைய எமோஷன்ஸெல்லாம் நம்ம ஜெயிச்சு நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி நம்ம பிடிவாதம் பண்ணுறோம். நம்ம என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி பார்த்து அது சாத்தியமே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம சைலண்ட் ஆகிடும். அப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்முடைய எமோஷன்ஸை எதிர்த்து நாம் எதுவுமே பண்ண வேண்டியிருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இதுதான் நம்ம ஞானம்னு சொல்லணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்ட நிலையில் என்னன்னு தெரிஞ்சோம்னா, நம்முடைய டோட்டல் மைண்டே லிபரேட்டட் மைண்டாக மாறி அது அதுவாக செய்யணும். ஒரு லிவிங் ரிவராக மாறிடும். ஒரு ஆறு வந்து எப்படி அப்படி ஃப்ளோவாகி ஓடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்முடைய மைண்ட் வந்து அப்படியே அப்படி ஃப்ளோயிங்கில் போயிடும். உண்மையிலே எல்லாருடைய மனசும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நாம் என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு ஓடக்கூடிய தண்ணிக்குள்ளே கையை விட்டுறோம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு,
அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் கை விட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழலாம். நம்முடைய எமோஷன்ஸை பிடிக்கணும்னு நினச்சி கை விட்டாலும் சரி, இல்லை அதை விரட்டி விடணும்னு நினச்சி கை விட்டாலும் சரி, ஏதாவது நம்ம ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கை விட்டாங்கன்னா நெல்லுன்னு கை விட்டாலும் சரி தான், ஓடுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, கையை சுற்றி தண்ணி சுழலாம். சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கையை ரொட்டேட் பண்ணால் தெரிய சுழல் போகாமல் போகாது. நீங்கள் கையை எடுத்தீங்கன்னா சுழல் தானாக ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது. ஆனால் என்னென்னா நாம் நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாரில்லாம். இப்போ அந்த காலத்தில் தானே என்ன சொன்னால் சரணாகதிங்கிற மாதிரி டோட்டலாக சரண்டர்னு சொல்லிடுவோம். எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை. அங்கேயும் இதான் நிகழுது. எல்லாம் அவன் பார்த்துடுவான்னு சொன்னால் நீங்கள் எந்த பொறுப்பும் எடுக்கலை. அப்போ எல்லாமே டோட்டலாக அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதுவாக இயங்கும் பொழுது இதே லிபரேஷன் ஏற்படும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாருக்கும் சாத்தியமாகும். இப்போ நம்ம பார்த்தா வந்து சரணாகதி ரொம்ப சுலபங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். உண்மையில் சரணாகதி தான் எங்கேயிலே கஷ்டமாகும். ஏன்னா எல்லா பொறுப்பையும் இறைவன் கையில் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறது? நாம் அதான் எல்லாத்தையும் அப்பட்ட கொடுக்கணும்னா பிறகு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிறகு நாம் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் நீ வச்சு கொஞ்சம் நேரம் நான் வச்சுக்கிடுவோம்னு இருக்கிறோம். அதனால் அது வந்து அப்சல்யூட் சரண்டர்லாம் வந்து சாத்தியமாகும். அது யாருக்கோ ஒருத்தர் ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் சாத்தியம். ஆனால் அறிவுபூர்வமாக நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம். இப்போ அந்த அங்கே சரணாகதிங்கும் பொழுது நம்ம அகம் புறம் கிட்டலாம் பிரித்து பார்க்க முடியாது. உண்மையிலே என்னங்கன்னா பிரச்சனைங்கிறதுனா நம்முடைய சைக்கலாஜிக்கல் மேட்டரில் தான். புறத்தில் வந்து நீங்கள் செயல்படத்தான் செய்யணும். அங்கே வந்து நம்ம செயலை நிப்பாட்டக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோமோ அத்தனை செயலையும் நம்ம புறத்தில் பண்ணலாம். பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் பிரச்சனை. எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த பிரச்சனையான இடத்துல தான் தீர்வு நமக்கு வேணும். தீர்வு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் பிரச்சனை இருக்குது. நம்முடைய எமோஷனல் பார்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த எமோஷனல் பார்ட்டில் தான் நம்ம வந்து அதுபோக்கில் விட்டுறோம். வேலைகள் நம்முடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் அதுபோக்கில் விடுறதுன்னு சொன்னால் அது தேவையில்லாத பிரச்சனை கூடாது. அதெல்லாம் போட வேண்டிய அவசியம், அதை நம்ம கையில் தான் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அகத்தில் நம்ம என்ன பண்ணணும், புறத்தில் நாம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம வைக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்களுக்கு நம்ம வந்து நம்முடைய அகத்த புறத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஞானம். நீ நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு நம்ம சொல்லணும். இப்போ இது சம்மந்தமாக நமக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா நம்ம இதை கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்தவங்க அகத்தில் நம்ம என்ன பண்ணணும், புறத்தில் நாம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து ரெண்டாவது டாப்பிக்காக நம்ம எடுக்க போகிறோம். அந்த ரெண்டாவது டாப்பிக்கில் தான் என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் கொஸ்டின்ஸ் நிறைய அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த பிரச்சனைகளும் நமக்கு என்ன தொடர்புங்கிறத பற்றியே ஒரு எல்லா விதமான அணுகுமுறையும் அந்த செகண்ட் பார்ட்டில் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம என்னென்னு சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, ஞானம்னா என்ன, நம்ம எதை அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம், எதை ஞானம்னு சொல்கிறோம், இதில் நமக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம என்ன பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது கேள்விப்பூர்வமாக நீங்கள் கேட்குறத பொறுத்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா இந்த ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம செகண்ட் பார்ட்டை ஆரம்பிக்கலாம்.
ஜெர்மனி தண்ணி எமோஷன்ஸ் வந்து எங்க இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. நமக்கு எமோஷன்ஸ் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். பயம் வருது, வருத்தம் வருது, இதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது ஃபீல் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும், எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு போட்டோம். இப்போ அது நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நம்முடைய நண்பர் வரார், அவரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். நமக்கு வேண்டாத ஒருத்தர் வரார், அவரை பார்த்தோன்னா நமக்கு ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் நமக்கு ஒரு உணர்ச்சி. இதில் என்னன்னா, அதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு ரியாக்ஷன் ஆகிடும். அந்த ரியாக்ஷன் தான் வந்து ஒரு உணர்ச்சியாக வெளிப்படுது. ஏதோ ஒரு வகையில் இப்போ எல்லாருக்கும் ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அது நமக்கு தான் நண்பர், எல்லாருக்கும் நண்பர் கிடையாது, நமக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நமக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் என்னென்னா, அவரோட நம்ம ரிலேட்டடாக இருக்கிறோம். அப்போ நம்ம அவரை பற்றிய ஒரு அறிவு செய்தியெல்லாம் நமக்குள்ளே இருக்குது, நமக்கு ஒரு இயல்பு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி வெளிப்படும், ஒரு உணர்ச்சியாக வெளிப்படும். நமக்கு வந்து அது எப்படியெல்லாம் வருது, என்ன காரணங்கிறதெல்லாம் தெரியாது. பார்த்த மாதத்துலேயே நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்துடும். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்முடைய பாடியில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஏற்படுத்தும். ஒரு மகிழ்ச்சி வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதே மாதிரி கோபம் வந்தால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதே மாதிரி பயம் வந்தால் ஒரு கெமிக்கல், எல்லாமே ஒரு கெமிக்கல் சேஞ்சை நமக்கு ஏற்படுத்தும். அந்த கெமிக்கல் சேஞ்சை தான் நம்ம ஃபீல் பண்ணோம், அது நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட போகும். எல்லாருக்கும் அதாவது எல்லா உணர்ச்சிகளுமே அது வந்து நமக்கு நினைச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு இயல்பு இருக்கு, அந்த இயல்புல வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நண்பர்னே புரிஞ்சுக்கிடுவீங்க, உங்கள் மனசு தான் புரிஞ்சுக்கிடுது. ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்களுடைய அறிவு ஒரு நண்பர்னே சொல்லுது, இன்னொருத்தரை பார்த்தோன்னா நமக்கு வேண்டாதவன்னு சொல்லுது. அது சொன்ன மாத்திரத்திலே அது சம்மந்தப்பட்ட அதுக்கு தொடர்பான உணர்ச்சிகள் வந்து அது வந்து உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருடைய இயல்பு எல்லாருடைய இயல்பும் ஒன்று போல இருக்காது. உதாரணமாக என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு அந்த பிரச்சனையை நான் பெருசாக எடுத்துக்கிடுவேன், நீங்கள் அந்த பிரச்சனையை சிறுசாக கூட எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு பெரிய அளவில் கூட உணர்ச்சியை கொண்டாடாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய இயல்பு தான், நம்ம இயல்பில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் தான், அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகள் வெளியிடும். அதாவது இப்போ வந்து நமக்கு ஒரு
நீங்கள் வெளியே உள்ள சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நடந்து முடிஞ்சிருக்கோம், வெளியே ஒன்றுமே இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். முடிஞ்சு போன பிறகு கூட அதையும் நினச்சி நமக்கு வந்து மனசில் வேதனைகள் வந்துட்டுருக்கலாம், அல்லது நமக்கு கண்ணுக்கு முன்னாலே ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கலாம், அது நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை சம்மந்தமாகவும் நமக்கு மனசில் வேதனைகள் வரலாம். இப்போ இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், தீர்வு என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற இதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் நம்ம தெரிஞ்சுன்னா, இந்த எமோஷன்ஸ், எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் அது வந்து தானாகவே போயிடும். அது நீங்கள் அதை நீங்கள் சரி பண்ணணுன்னே நினைக்க என்ன ஆகிடுங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் ப்ராப்ளம். அதனால் நீங்கள் அந்த எமோஷன்ஸ் வர்றதை வந்து நேச்சுரலாக விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே சரியாயிடும். ஏன்னா எந்த எமோஷன்ஸுமே வந்து அங்கே இருக்கிறது இல்லை, நான் இருப்பேன்னு எந்த எமோஷன்ஸ் சொல்கிறது இல்லை, எல்லா எமோஷன்ஸும் வரும், போயிட்டே இருக்கும். நாம் எதையாவது ஒன்று வந்து அது சரி பண்ணணுன்னு நினைக்கிறதுனால தான் என்ன ஆகிடும்னு சொல்லி சொன்னால் அந்த எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிடும், கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிடும். அப்போ உண்மையிலே என்ன சொன்னால், அந்த எமோஷன்ஸ் எப்போவுமே எல்லா உணர்ச்சிகள் வரும்பொழுதும் ஒரு ரியாக்ஷன் மாதிரி வருது. அந்த வரும்பொழுது இந்த ரியாக்ஷன் மட்டும்தான் உதாரணமாக என்னென்னு தெரிஞ்சுன்னா, ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்த்தா கோபமோ வருது, கோபமோ வெறுப்போ வருது. இப்போ அந்த வெறுப்போ கோபமோ வரும்பொழுது அந்த உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. பிறகுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த கோபம் எனக்கு வந்திருக்கு, இந்த வெறுப்பு எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி அதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கணும். அந்த பிரித்து பார்க்குற தன்மை வந்து ரெண்டாவது தான் ஏற்படும். இப்போ உதாரணமாக நாம் எல்லாத்தையுமே இந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லி நம்முடைய மனசு தாட் ப்ராசஸ் வச்சு தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்த தாட் ப்ராசஸ் வந்து வேலை செய்யலைன்னு நம்ம எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறோம், பார்க்கும் பொழுது இவர் நமக்கு நண்பர் அல்லது நமக்கு வேண்டாதவர்னே பார்க்குறோம். இப்போ அவரை பார்க்குற அதே நேரத்தில் நம்மளையும் பார்க்குறோம். இது ரெண்டு பேரையும் எது காட்டுதுன்னு சொல்லிட்டுன்னா நம்முடைய தாட்டு தான் காட்டும். இப்போ இந்த ஒருத்தர் நண்பரை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, என்னை காட்டுறதுக்கு ஒரு தாட்டுங்கிறது ரெண்டு தாட்டு கிடையாது, ஒரே தாட்டு தான் வருது. ஒரே தாட்டு வந்து ரெண்டு ரெண்டாக காட்டும், நம்மளையும் காட்டுறது அடுத்தவனையும் காட்டுறது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஒரு எமோஷன் வரும்பொழுது அப்பவும் இதே மாதிரி தான் நம்மளுடைய தாட்டு தான் ரெண்டு ரெண்டாக காட்டும், நான் நம்மளையும் காட்டுறது நமக்கு ஒரு எமோஷன் வந்திருக்குங்கிற மாதிரி காட்டும். உண்மையிலே எங்கே வந்துன்னு சொன்னால் ஒரு எமோஷன் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த எமோஷனை வந்து நாம் அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும், எனக்கு அந்த எமோஷன் வந்திருக்குங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிடும் பொழுது தான் நினைச்சிருக்கோம்னா, நாம் வந்து அந்த எமோஷனை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறோம். அப்போ உண்மையிலே அது அப்படி ஒரு முயற்சி எடுக்க என்னென்னா, நம்ம ரெண்டாக பிரித்ததை வந்து என்ன கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சோம், நான் வேறு அந்த எமோஷன் வேறங்கிற மாதிரி பிரிச்சுக்கோம். உண்மையிலே இங்கே வந்து ஒரே ஒரு தாட்டு தாங்க இருக்குது, அந்த ஒரு தாட்டமே ரெண்டுமே அடங்கியிருக்கு. அங்கே எமோஷன் வேறு, நான் வேறங்கிட்ட ரெண்டும் கிடையாது, ரெண்டுமே ஒரே இடம். உண்மையிலே இங்கே வந்து எமோஷன் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அங்கே வந்துன்னா அந்த தாட் மூலமாக ரெண்டாக பிரிக்கும் பொழுது அந்த எமோஷன் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். உண்மையிலே இங்கே வந்து ஒரே ஒரு இயக்கம் தான், ஒரே ஒரு எமோஷன், ஒரே ஒரு ஆக்ஷன், ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருந்துகிட்டு. ஆனால் நாம் அந்த மாதிரி ரெட்டையாக பிரிச்சுக்கிட்டதுனால நாம் சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அந்த டுவாலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ உதாரணமாக இது ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுருக்கு, அது ரோலாக தான் இருக்குது, அது வந்து ஹோல் இதாக இருக்குது. இப்போ அதை நீங்கள் கட் பண்ணி ரெண்டாகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் கிடக்கும், அது டோட்டல் ஹோலாக இருக்குதுன்னா அப்பாட்டு ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி நம்மளுடைய எல்லா உணர்ச்சிகளுமே வந்து அது ஈஸியாக ரோல் ஆகி போகிற மாதிரி தான் இருக்குது, வரும் போகும் வரும் போகுங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம், அதை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு நினச்சி ரெண்டையாக பிரிச்சுக்கணும், நான் வேறு என்னுடைய எமோஷன் வேறுன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து நம்ம டீல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி டீல் பண்ணுறதுனால தான் அந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் நீடிச்சிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா எல்லாமே வர்றதுமா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு என்னென்னா, நம்முடைய செயல் என்னென்னா நம்ம சூழ்நிலையும் மெயின்டைன் பண்ணணும், சூழ்நிலை நிர்வாகம் பண்ண வேண்டியதுக்கு நம்முடைய அறிவு வந்து உதவி பண்ணும். அப்போ அந்த அறிவு உதவி பண்ணுறதுக்கு எமோஷன் கூட பயன்படலாம், நமக்கு வரக்கூடிய எமோஷனை கூட பயன்படுத்தி சூழ்நிலை நம்ம நிர்வாகம் பண்ணலாம். அந்த எமோஷனை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த அவசியமே இல்லை. அந்த எமோஷனை வந்து இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் சாத்தியமாகும். எனக்கு நமக்கு வந்து என்னென்னா, நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய எமோஷன் வந்து விடுபடணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படும். ஒரு சூழ்நிலையில் நமக்கு பயம் வருது, ஒரு வருத்தம் வருதுன்னு சொன்னால் அதில் விடுபடணுங்கிற எண்ணமும் நேச்சுரலாக வந்துடும். ஆனால் நம்ம இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னால், உண்மையிலே அதுக்கு சம்மந்தம் நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சிடணும், அது நம்ம அறியாமல் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதில் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால், உண்மையிலே தேவையில்லாமல் ஒரு பொறுப்பு நம்ம கையில் எடுக்கிறோம், உண்மையிலே நம்முடைய எமோஷன்ஸை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை,